அமைச்சர் மலிக் சமர விக்ரம பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் சமூக வலைதளங்கள் மற்றும் சில இலத்திரணியல் ஊடகங்கள் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயல்வதால் நான் இந்த கருத்தை வெளியிடுகிறேன் பத்து நாட்களுக்கு முன்னதாக நான் ஜெர்மனியில் உத்தியோகபூர்வ பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் சிலோன் ஐஸ்பீட் ரயில்வே லிமிடெட் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவர் ராஜாங்க அமைச்சர் மற்றும் எனக்கு எதிராக இருபத்தி ஐந்து மில்லியன் சொலர் தடகு கூலி கேட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அதிவேக ரயில்வே உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்கு யோசனை முன்வைத்திருந்தது இது முற்றும் முழுதாக போலியான குற்றச்சாட்டாகும் அனுமதி வழங்கும் நடைமுறையுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சர்கள் தொடர்பு படவில்லை

நாயகர் அவர்களை இதுவா தேவையான ஊடக சுதந்திரம் அமைச்சரி தொப்பியின் அளவு சரியா எண் அணிந்து கொள்ளுங்கள் எனினும் நமக்கு முக்கிய சந்தேகம் வந்து எழுகிறது ஆயிரத்தி ஐநூறு லட்சம் வைப்பரிடப்பட்ட வங்கி கணக்கு தொடரில் நாம் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் வினவிய அவர் வழங்கிய இந்த பதிலை நன்கு உண்மையா பொய்யா என எனக்கு எனக்கு எனினும் ஒரு கூற முடியும் நிதி மோசடி மற்றும் எதிர்ப்பு நிதியளிப்பு தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக மத்திய வங்கியின் ஆளுநரே காணப்படுகின்றார் எனினும் இதில் தலையீடு செய்ய முடியாது மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவின் தலைவரான மத்திய வங்கியின் ஆளுநருக்கு கூட பெற்றுக்கொள்ள முடியாத தகவல்களை அமைச்சர் மலிக் சமரவிக்ரம எவ்வாறு கொண்டார் மத்திய வங்கியின் செயற்பாடுகளில் இந்த அளவு தலையீடு செய்ய முடியுமாயின் முறிகள் மோசடியில் உங்கள் தலையீடு குறித்து மக்கள் அறிந்து கொள்வது அந்த அளவு கடினமாகாது எந்தவொரு அமைச்சர் பதவியும் இன்றி கட்சியின் தவிசாணராக இருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று அடுத்த நாள் நடைபெறவிருந்த முறிகள் இல்லத்திற்கு மலிக் சமரவிக்ரம விடுத்த அழுத்தத்தை உணர்வதற்கு ஒரு அமைச்சராக இன்று அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை சார்ந்து பகர்கிறது

ஊழலுக்கு எதிரான அமைப்பு கடந்த வாரம் கேள்விக்குட்படுத்தியது இது எல்லா விடயங்களும் இறுதியில் மர்ம கொடுக்கல் வாங்கல்களாக மாற்றப்பட்டுள்ளன அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அவர்களே நீங்கள் நியமிக்கப்பட்டவர் மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல ஆகவே மக்களின் நிதி தொடர்பிலான பொறுப்பினை அறியாதிருக்கலாம் கட்சியின் தலைவருக்கு கூட தெரியாமல் சிலரை சந்தித்து நீங்கள் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்பிலும் நாட்டு மக்கள் தற்போது முனுமுணுக்கின்றனர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தப்பி செல்லும் அமைச்சர் மலிக் விக்ரம பாராளுமன்ற அம்பலமாக போகிறது உங்கள் சொத்துக்கள் விரைவில் மக்கள் முன் வெளிக்கொணரப்பட உள்ளதை தடுக்க முடியாது ஊடக சுதந்திரம் தொடர்பிலும் நீங்கள் இந்து கருத்து வெளியிட்டீர்கள் இதுவே மக்களுக்குள்ள நீங்கள் பெருக்கும் ஊடக சுதந்திரமாகும் இவ்வளவு ஊடக சுதந்திரம் இருந்தும் இந்தளவு தகவல்களை அம்பலப்படுத்தியும் ஊழல் சற்றும் குறைவடைந்ததாக காண முடியவில்லை காலம் கடத்துவதும் மூடிமறைப்பதும் தப்பி ஓடுவதுமே உங்கள் வழிமுறை என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவர்